வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம பார்க்க போற படம் விக்ரம் ஹரி காம்பினேஷன்ல வந்திருக்க சாமி ஸ்கொயர். நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. ஹரியோடைய சிங்கம் 3 படம் பார்க்கறதுக்கு நிச்சயமா சாமி ஸ்கொயர் படத்தை பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு விக்ரமுக்கு ஒரு ஹிட் படம். 2003-2004 விக்ரம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டில் நம்பர் ஒன் ஹீரோவாக இருந்தார். இவருக்கு அடுத்து தான் அஜித் விஜயும் அப்புறம் அந்த மாஸ் எலமெண்ட்டே பிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் அண்ட் அஜித்தோட நிலைமையே வேறு. விக்ரம் பாவம், டிஃப்ரெண்ட்டாக நடிக்கிறேன், வித்தியாசமான படங்களை கொடுக்குறேன், ரொம்ப கேஷுவலாக இருக்கேன் அப்படின்ற பேரில் அவருடைய மாஸ் இமேஜை சுத்தமாக இந்த 10 வருஷத்தில் டேமேஜ் பண்ணிட்டாருன்றது தான் உண்மை. அதை மீண்டும் ஓரளவுக்கு சாமி ஸ்கொயர் காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவர் பில்டப் கொடுத்து வந்த சிவகார்த்திகேயனுடைய சீமராஜா படம் செம்ம ஃப்ளாப் ஆகிடுச்சு. சீமராஜா படம் ஃப்ளாப் ஆன சந்தோஷத்திலே இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேர் பல இடங்களில் ட்ரீட் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு சிவகார்த்திகேயன் மேலே இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் காண்டு இருந்திருக்கு. சீமராஜா படம் அந்தளவுக்கு டப்பா படமான வேலை, கொஞ்சம் கூட ஏசிக்காமல் அடுத்த வாரமே இந்த சாமி ஸ்கொயர் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீமராஜா படத்தை ஆல் ஓவர் 90% எல்லா தியேட்டர்லையும் இருந்து தூக்கியாச்சு. யானைக்கே அடி சறுக்கும் அப்படின்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் நான் யானையாக சொல்லலை, யானைக்கேன்னு சொல்கிறேன். சிவகார்த்திகேயனை நீங்கள் யானையாக வச்சுக்க தேவையில்ல, ஒரு கழுதுப்புடி ஒரு குரங்காக வச்சுக்கலாம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் படு கேவலமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பல பேர் பல விதமான மெமி அண்ட் ட்ரால்ஸை க்ரியேட் பண்ணாங்க. த மோஸ்ட் ஒர்ஸ்ட் ட்ரெய்லர் அப்படின்ற பேர் வாங்கி சாமி ஸ்கொயர் படம் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திச்சு. அதனாலே அந்த படத்தோட ட்ரெய்லரை நிறைய பேர் பார்த்து சிரித்தாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடி எலமெண்ட்ஸ் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரோட இம்பாக்ட் என்ன க்ரியேட் பண்ணிச்சுன்னா, சாமி ஸ்கொயர் படம் படு மொக்கையாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்தி விட்டது. ஸோ இந்த படத்தை நல்லா கலாய்ச்சி தள்ளலாம் அப்படின்ற மென்டாலிட்டியிலே பல பேர் இந்த படத்தை வந்து பார்த்தாங்க. இதில் என்ன அதிசயம்னா, இந்த படம் ட்ரெய்லருக்கு ஏற்ற அளவுக்கு அந்தளவுக்கு மொக்கையெல்லாம் இல்லை. படம் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத இந்த படம் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜாக இருக்கிறதாலே என்னவோ, இப்போ இந்த படம் நல்லாவே இருக்குன்ற டாக் வைரலாக பரவிட்டுருக்கு. படம் பார்க்குற நிறைய பேருக்கு இதுக்கு சிங்கம் சீரீஸாக சாமி சீரீஸான்ற கன்ஃபியூஷன் நிறைய இடத்துல இருக்குது. இருந்தாலும் விக்ரமோடைய பர்ஃபார்மன்ஸ் இது சிங்கம் இல்லை சாமி அப்படின்றத அங்கங்கே தெளிவாக பதிச்சிருக்காரு. படத்தில் மிகப்பெரிய மொக்க மூமெண்ட் அப்படின்னா அது தேவி ஸ்ரீ பிரசாதோடைய மியூசிக் அண்ட் ரீ ரெக்கார்டிங். சாமி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க தீம் மியூசிக்கை படம் ஃபுல்லாக போட்டிருந்தாலும் இந்த படத்துக்கு ஆஹா ஓஹான்னு மிகப்பெரிய விசில் பறந்துருக்கும். ஈவன் சாமி ஸ்கொயர் படத்திலே 1-2 இடத்துல சாமி ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய தீம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துலலாம் தேட்டரில் விசில் அழுது. நம்ம டைரக்டர் ஹரி தேவையில்லாமல் ஈகோ பார்க்காம சாமி படத்தில் யூஸ் பண்ண மொத்த சவுண்ட் ட்ராக்குமே இதே படத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சாமி ஸ்கொயர் படத்துடைய வேல்யூ இன்றைக்கி வேறு லெவலில் இருந்திருக்கும். சாங்ஸும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. டர்னக்கா டண்டனக்கா டண்டனக்கான்ட்டு எதையோ பண்ணி வச்சிருக்காரு. பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் சாமி ஃபர்ஸ்ட் பார்ட் க்ரியேட் பண்ண ஹியூஜ் ஹிட் பண்ணுமா அப்படின்றது டவுட் தான். படத்தில் காமெடி செம்ம மொக்க. ஃபஸ்ட் பார்ட்டில் விவேக் கலக்கியிருப்பார், செகண்ட் பார்ட்டில் சூரி என்ன பண்ணியிருக்காருன்னா தேட்டர் ஸ்க்ரீனையே கல்லை விட்டு அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறாரு. உண்மையிலே இந்த காமெடியை பார்த்து ஒருத்தர் சிரித்தாங்கன்னா அவங்க இந்த பூமியில் வாழ வேண்டியவிலே கிடையாது. அவ்வளவு பொறுமையின் சிகரமான அவங்க நிச்சயமாக கடவுளுக்கு சமமானவர்கள். கீர்த்தி சுரேஷ் படத்தில் வேஸ்ட்டு. ஐஸ்வர்யா திரிஷாக்கு பதில் வராங்க, ஏதோ ஒப்பேற்றுறாங்க. வில்லன் பாபி சிம்ஹா. மற்றவங்களாம் 1000 குறைகள் சொல்லியிருந்தாலும் நிச்சயமாக நல்லாவே பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு. அவர் ஒரு நல்ல போல்டான ஸ்ட்ராங்கான வில்லன் தான். ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்குது. ஓவராலாக இது ஆறுசாமி இல்லை ராமசாமி அப்படின்னு படத்தை முடிக்கிறாங்க. உண்மையிலே இது சாமி இல்லை சாமி ஸ்கொயர், அதாவது சாமி ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த படம் இல்லைனாலும் நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், செகண்ட் பார்ட் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நிச்சயமாக இது ஒரு ஹிட் படம் தான். மொத்தத்தில் இந்த படத்துக்கு 165 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 120 ரூபீஸ் கொடுக்கலாம். 35 ரூபீஸ் லாஸ் தான். அந்த லாஸ்க்கான மொத்த பொறுப்பையும் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கும் சூரிக்கும் கொடுத்துடலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாமே. What is this? Hey. கருவாட்டு. இது வல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க.